நட்சத்திர வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து சதயம் நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த சதயம் நட்சத்திரத்தை வடமொழியிலே சதபிஷா நட்சத்திரம் என்று சொல்வார்கள். கும்பராசியிலே அமர்ந்திருக்கும் ஒரு முழு நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம். ராகுவினுடைய முழு ஆதிக்கத்திற்கும் உட்பட்ட நட்சத்திரம் இது. கும்பராசி என்பது ஒரு காற்று ராசி. இந்த காற்று ராசியிலே ராகு அமர்ந்திருக்கும் பொழுது வேகம் வேகம் வேகம், எதற்குமே ஜெட் வேகம் தான் இவர்களுக்கு. தனக்கு எல்லாமே தெரியும் என்ற ஒரு கர்வம், தனக்கு மட்டும்தான் தெரியும் என்ற ஆணவம், தன்னை மிஞ்சி யாருக்கும் எதுவும் தெரியாது என்கின்ற ஒரு ஏளனம், தனக்கு யாரும் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு மமதை போன்றவற்றை கொண்டவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். மிக அதிகமான பிடிவாத குணம் கொண்டவர்கள். தன் விருப்பப்படிதான் எல்லாமே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இவர்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி மிக மிக அதிகம். சில சமயம் பார்த்தீங்கன்னா கடவுளிடம் தான் பேசியதாக இவர்கள் கூறுவார்கள். உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் உண்மையைத்தான் பேசுவார்கள். கடைசி வரை உண்மையை காப்பாற்றுவதற்காக பாடுபடுவார்கள். இவர்கள் சொல்வது பெரும்பாலும் உண்மையாகத்தான் இருக்குமானால் அது நம்ப முடியாத ஒரு உண்மையாக இருக்கும். ஓயாமல் எதையாவது நினைத்து கொண்டே இருப்பதால் ஓவர் திங்கிங், இதனால் வந்து இவர்கள் அடிக்கடி தனிமையை நாடுவார்கள். பலவித மொழிகளை பேசக்கூடியவர்கள், பலவித மொழிகளின் ஞானம் உள்ளவர்கள், பலவித மொழிகளை கற்று தெளியக்கூடியவர்கள். அயல் நாட்டு பயணத்தை விரும்புவார்கள். அயல் நாட்டில் சென்று அங்கேயே வசிக்க நிரந்தரமாக ஒரு இடம் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அல்லது அடிக்கடி அயல் நாடு சென்று தன்னுடைய வாணிபத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவோ தன்னுடைய ஆசை சுற்றுலாவிற்காகவோ அயல் நாடு சென்று வருவார்கள். இவர்களுக்கு ராகு சுபர் வீட்டிலிருந்து சனியும் உச்சம் பெற்றிருந்தால் மிக மிக உன்னத நிலையை அடைவார்கள். வாழ்க்கையின் உச்சத்திற்கு செல்வார்கள். மிக மிக அதிகமான த மேக்சிமம் பாசிபிள் பொசிஷனை அடைவார்கள். பலரால் போற்றப்படுவார்கள். இவர்கள் பிறந்து ஓரிரு ஆண்டுகளிலேயே இடம் மாறி வளர்வார்கள். இந்த சதயம் நட்சத்திரம் இருக்கும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நிச்சயமாக வெளிநாடு செல்வார்கள். அல்லது இந்த நட்சத்திரக்காரர்களே வெளிநாடு செல்வார்கள். இவர்களுக்கு வந்து கேம்பிளிங்கில் அதிகமான ஈடுபாடும் ஆசையும் ஏற்படும். சிலரை பார்த்தால் இவர்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுவார்கள். முக்காவாசி பேர் வந்து எலக்ட்ரானிக் விஷயங்களில் ஆசை அதிகம். கம்ப்யூட்டர் லைனில் படிக்க வேண்டும், கம்ப்யூட்டரில் எதையாவது சாதிக்க வேண்டும், கம்ப்யூட்டர் விஷயமாக வெளிநாடு சென்று வர வேண்டும் என்று அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். சிலர் ஃபார்மசூட்டிக்கல் லைனில் இருக்க விரும்புவார்கள். சிலர் வந்து குறி சொல்பவர்களாக ஃபார்ச்சூன் டெல்லராக இருப்பார்கள். அல்லது இந்த குடும்பத்தை சார்ந்த யாராவது இதே மாதிரி குறி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த குடும்பத்திலே கேன்சரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். விபத்தில் மரணம் அடைந்தவர்கள் இந்த குடும்பத்தில் இருப்பார்கள். தற்கொலை செய்து கொண்டவர்கள் இந்த குடும்பத்தில் இருப்பார்கள். அற்ப ஆயுளில் இறந்து போனவர்கள் இந்த குடும்பத்தில் இருப்பார்கள். எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனங்களை ஓட்டும் பொழுது மிக மிக அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். சிலர் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து ஈடுபடுவதற்கு மிக ஆர்வம் காட்டுவார்கள். இந்த நட்சத்திரம் ராகுவின் கர்ம தொடர்பை உடைய ஒரு நட்சத்திரம். தவிர இந்த நட்சத்திராதிபதியும் ராகுதான். எனவே இவர்களுக்கு வந்து ராகு கெட்டிருந்தால் பலவிதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் மனம் லயிக்கும். எதை சமுதாயம் ஒதுக்கி வைத்திருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பார்கள். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களையே மனது நாடிக்கொண்டிருக்கும். அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும், அதுவும் குறுக்கு வழியில் வெகு எளிதிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று வெறி கொண்டு அலைவார்கள். எதெல்லாம் தடைப்படுத்தப்பட்ட விஷயங்களோ, எதெல்லாம் கூடாது, இது நன்மை தராது, இது கெட்ட வழியில் கொண்டு விடும், இது கெட்ட சகவாசத்தில் கொண்டு விடும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலே தான் இவர்களுடைய மனது அடிக்கடி அலைப்பாயும். காரணம் ராகுவினுடைய தன்மையே அதுதான். இந்த சதய நட்சத்திரம் என்பது கர்ப்பதானத்திற்கு உகந்த ஒரே நட்சத்திரம். வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் இவர்கள் ஒரு நாளும் ஒத்து போக மாட்டார்கள். கழகம், கட்சி, குழு, சமூகம், கம்யூனிட்டி, சொசைட்டி போன்ற நெட்வொர்க்கில் அதிக ஆர்வமும் ஈடுபாடும் காட்டுவார்கள். சிலர் சிறந்த கொரியோகிராஃபர்ஸாக இருப்பார்கள். இவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தா
சீன் போடுவது போல இருக்கும். முக்கவாசி இவங்க வந்து அரேபியா, யுஏஇ, துபாய், எமிரிட்டஸ் போன்ற இடங்களிலே தான் சென்று செட்டில் ஆவார்கள். இவர்களது உடன் பிறந்தவர்களால் இவர்கள் சுகப்பட மாட்டார்கள். மொத்தத்தில் ராகு என்பது ஒரு மாயை. ராகுனுடைய சிம்பல் பார்த்தா ஒரு பூஜ்யம். எனவே இந்த ராகு வந்து ஒரு பூஜ்யம் என்று சொல்லலாம். தோ இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து 100% 100% தான் எதை நினைத்தோமோ அதை சாதிப்பார்கள், எடுத்த காரியத்தை 100% முடிக்காமல் விடமாட்டார்கள் என்றாலும் ராகுவின் மாயையால் இவர்கள் அடிக்கடி பாதிக்கப்படுவார்கள். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.